ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற செஷனில் இது 6th வீடியோ. வாங்க இன்றைக்கி என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிக்கெட்டிங் ஜாப்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர் டிக்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஈவன் கிரவுண்ட் லெவல் ஜாபுக்கெலாம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா 10th பாஸே போதுங்கிறாங்க. ஸோ நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஏர் டிக்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாபுக்கு நீங்கள் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் ரோல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஃபங்க்ஷன் தான் மெயினாக இருக்கும். அதே மாதிரி பேசஞ்சர் அசிஸ்ட் பண்ணுறது, அவங்களோட லக்கேஜ் டேக் பண்ணுறது, அண்ட் டிக்கெட்டிங் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அதை வெரிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் இந்த எலிஜிபிலிட்டியில் மெயினாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கலாம். மெயினாக வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பக்காவாக இருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே தான் உங்களோட வெயிட்டும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக இந்த ஏர்போர்ட் ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லுக்காக இருக்கணும், அது ஒரு க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ 12th பாஸ் பண்ணியிருந்தாலே உங்களால் இந்த ஜாபுக்கு போக முடியும். வேறு ஏதாவது கோர்ஸோ இல்லை டிகிரியோ எதுவும் கம்பல்சரியாக அவங்க சொல்லலை, பட் நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ட்ராவல் டூரிசம் அண்ட் ஏர்போர்ட் ஹேண்ட்லிங், சர்டிஃபிகேட் இன் ஏர் டிக்கெட்டிங் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஏர்லைன் டிக்கெட்டிங், டிப்ளமோ இன் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ட்ரைனிங், சர்டிஃபிகேட் இன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் டிக்கெட்டிங், சர்டிஃபிகேட் இன் ஃபேர்ஸ் அண்ட் டிக்கெட்டிங், இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் லெவல்லையும் இருக்குது உங்களுக்கு, டிப்ளமோ லெவல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கோர்சஸ் கூட சில காலேஜஸில் இருக்குது. அண்ட் இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கன்ஃபார்மாக பண்ணணும்னு எந்த க்ரைட்டேரியாவும் இல்லை. 12th பாஸ் தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. பட் ஆனாலுமே இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டிக்கெலாம் நீங்கள் ஆப்டாக இருந்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் கோர்ஸோ இல்லை சர்டிஃபிகேட் லெவல் கோர்ஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். இதோட சேலரி ஸ்டார்டிங் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் டிக்கெட்டிங் ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு ஸ்கில்ன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக தேவை. வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரெண்டுமே வேணும். அண்ட் அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் இதுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஏர் டிக்கெட்டிங் ஜாப்ல இருக்கிற விஷயம். செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் ஏ லோக்கோ பைலட்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கோ பைலட்னாலே நமக்கு தெரியும், ரயில்வேல டிரைவர் ஆகிறது தான். ஆர்ஆர்பி நடத்துகிற அந்த எக்ஸாம் எழுதினா தான் உங்களால் இந்த லோக்கோ பைலட் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக தான் உங்களால் ஆக முடியும். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐ இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருக்கலாம். எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இந்த 4 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் இருக்கும். இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வந்து உங்களுக்கு 70 மார்க்ஸும், இந்த ஸ்டேஜ் 3 வந்து 30 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் உங்களால் இதில் ஜாயின் ஆக முடியும். இதோட ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 to 35,000 வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப் டெவலப்பர் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆப் டெவலப்மெண்ட்னாலே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வந்து மெயினாக தெரிஞ்சாகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் இன்ஜினியரிங் கோர்சஸோ இல்லை பிஎஸ்சி கோர்சஸோ உங்களால் ஜாயின் ஆக முடியும். அப்படி இல்லைனாலும் உங்களால் ஆப் டெவலப்பர் ஆக முடியும். அதுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமிங் ஸ்கில்லும் இருக்கணும். ஜாவா, C++, C, அதே மாதிரி iOSல வந்து ஸ்விஃப்ட்டு அண்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு ஆப்பை வந்து உங்களால் டெவலப் பண்ணி அதை லான்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு தான் ஆப் டெவலப் பண்ணோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்தால் உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இதுக்கு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைனா BCA, BCS கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது எடுத்து நீங்கள் படிக்கலாம். இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். ஈவன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் கூட நிறைய பேர் ஆப் டெவலப்பரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவங்க அந்த சைடு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் இது உங்களால் பண்ண முடியும். அண்ட் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எவர்கிரீன் ஃபீல்டு தான் சொல்லணும். இதில் வந்து ஸ்கோப் கம்மியாகும்னு சொல்லவே முடியாது.
ஏன்னா வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இல்லைன்னா ரெண்டு ஸ்கூட்டர் இந்த மாதிரி கன்ஃபார்மாக வேணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக பார்க்குறதால இந்த ஃபீல்டுக்கு வந்து எப்போதுமே ஸ்கோப் இருக்கும். அண்ட் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கார் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி வரலாம் நீங்கள். அண்ட் அதே மாதிரி அதோட சேர்த்து நீங்கள் ஆட்டோமேஷனும் படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ எல்லா கம்பெனிலுமே எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிட்டு இருக்கு. மேன் பவர் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஆட்டோமேஷன் ஆக்கிட்டுருக்காங்க. ஸோ அதனால ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் படித்தாகணும். அதே மாதிரி மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் ரோபோட்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி நம்ம ஒரு செப்பரேட்டான வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி என்னென்ன டிசைன் சைடில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்லாவோட ஆட்டோமேட்டட் கார் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கார்லேயும் ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கம்பெனி சைட்லேயும் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஆகிறதால கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபீல்டில் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்க போகுது. ஆனால் அதே மாதிரி என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இனிமேல் வரப்போகிறது எல்லாமே எலக்ட்ரிக் மோட்டராக தான் ஆக போகுது. அண்ட் பொல்யூஷன் ஆகிறதால இந்த பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜின்லாம் இதெல்லாமே இனிமேல் வராது. இனிமேல் வரப்போகிறது எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிக் இன்ஜின் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ கம்பெனி சைடில் என்ன போயிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இனிமேல் ஸ்கோப் வந்து அதிகமாக தான் போகுது. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஐடி ஃபீல்டு வந்து எப்போதுமே டவுன் ஆகாது. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லோக்கோ பைலட் ஆகிறது எப்படி, ஆப் டெவலப்பர் ஆகிறது எப்படி, அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இருக்கா, அதே மாதிரி ஏர் டிக்கெட்டிங் ஜாபை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டவுட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10th, 11th, 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.